சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல இறந்த மகளோட ஆசையை நிறைவேற்ற மகளோட கட்டவுட்டுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்தின தாய உறவினர்கள் பொதுமக்கள் நிகழ்ச்சியோட பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. திருப்புவனத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பாலகிருஷ்ணன் ராக்கு தம்பதியினருக்கு பாண்டிச்செல்விங்கிற ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே பாண்டிச்செல்விக்கு அலங்காரம்னா ரொம்ப இஷ்டமா. பள்ளி பருவத்திலேயே பெரிய பொன் மாதிரி சேலை கட்டி பூ வச்சு வலம் வந்திருக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு போகும்போதும் மிகுந்த அலங்காரத்தோட இருப்பாங்களா. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு பூ புனித நீராட்டு விழாக்கு போகும் போதெல்லாம் தாய் ராக்கு கிட்ட தான் பூ பெய்தும் போதும் இதே மாதிரி பிரம்மாண்டமா விசேஷம் நடக்கணும்னு ஆசையா கேட்பாங்களா. இந்த சூழல்ல கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு 8ஆம் வகுப்பு படிக்கிறப்போ துரதிருஷ்டவசமா திடீர் உடல்நல குறைவால பாண்டிச்செல்வி உயிரிழந்திருக்காங்க. ஒரே ஒரு மகள் மரணம் அடைந்ததை ஜீரணிக்க முடியாம இருந்த ராகு தன்னுடைய மகள் தன்னுடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அவங்க மகளுக்கு 14 வயது ஆகிறதாவும் உயிரோட இருந்தா பூ பெய்து இருப்பானோ அதனால அவளுடைய ஆசைப்படி பூ புனித நீராட்டு விழா நடத்தணும்னு அவங்க அம்மா திட்டமிட்டு இருக்காங்க. அதன்படி உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து அழைத்து தனியார் கல்யாண மண்டபத்துல மகள் மாதிரியே கட் அவுட் வச்சு அதுக்கு பட்டு சேலை நகை மாலை அணிவித்து விழாவை பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. மகளோட காலடியில அவங்க பயன்படுத்தின கொலுசு உள்ளிட்ட பொருட்களை வச்சிருக்காங்க. மகளோட ஆசைப்படி உறவினர்கள் கொண்டு வந்த பட்டு சேலை நகை சீர்வரிசைன்னு பிரம்மாண்டமா அவங்க ஆசைப்படி அந்த விழா நடந்தேறியிருக்கு. ராகுவுக்கும் அவங்க மகள் பாண்டிச்செல்விக்கும் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்துல நடிகை சுஹாசினி மகளை பறிக்கொடுத்ததுக்கு பின்னாடி பாடக்கூடிய கண்ணே நவமணியே உன்னை காணாது நெஞ்சுங்கிற பாடல் ரொம்ப பிடிக்குமா. அடிக்கடி தாயும் மகளும் அந்த பாடலை பாடுறது வழக்கமா. தினசரி இரவிலும் அந்த பாடலை பாடிய பின்தான் பாண்டிச்செல்வி தூங்குவாங்களாம். துரதிருஷ்டவசமா அந்த பாடல் அவங்க வாழ்க்கையில உண்மையாகி போனதுதான் அந்த ஊர் மக்களால சோகமா பார்க்கப்படுது. பூ புனித விழாலையும் தாயார் ராகு அந்த பாடலை பாடினது உறவினர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் மத்தியில மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.